செர்னோபில், செர்னோபில் அணுகுலை வந்து சீமான் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அவர் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்டா, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க. அதனால கருத்துக்கள் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும் போதுதான் சார் சரியா இருக்கும். சரி, இப்ப தொடரலாம். சீமான் ஆட்சிக்கு வருவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆட்சிக்கு வர்றதுக்கா சார்? ஆமா, சீமான் வந்து இந்த முறை ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதாங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு கேள்விக்குறிதான். ஆமா, இப்ப நீங்க கருத்து சொன்னாலும் உங்களுடைய கருத்தை கேட்டு அவர் ஏத்துக்கிட்டு இப்ப நடைமுறைப்படுத்துறதுக்குள்ள டைம் கிடையாது. ஆனா இந்த தேர்தலை விட்டுருங்க, அடுத்த தேர்தல் இன்னும் 5 ஆண்டுகள் இருக்குது. அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள சீமான் இது செய்தால் வருவார், கமல் இது செஞ்சா வருவார், இந்த மாதிரி அவங்களோட கருத்துக்கள் எப்படி நீங்க சொல்ல வரீங்களோ அதை அப்படி எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா கமல்ல பத்தி நான் சொல்ல விரும்பல சார். ரைட், ஓகே, கமலை பத்தி விட்டுருவோம். கமலை பத்தி சீமான, அதோட எனக்கு கமலோட சீமானோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே, சீமானை பிடிக்கும், அதனால சீமான பத்தி கருத்துக்களை சொல்லுங்க. ஏன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் இப்ப ஆட்சிக்கு இந்த முறை வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவா தான் இருக்குது. ஒருவேளை எம்எல்ஏ கிடையாது கிடையாது, அது ஆல்மோஸ்ட் கிடையாது, 99% கிடையாது. ஆனா திருவெற்றியூர் தொகுதியில சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்பே இல்ல, அவரு பிரச்சாரத்துல என்ன சார் குறை வச்சாரு? எல்லா மக்கள் கிட்ட எல்லாமே வந்து ஒண்ணுமே பண்ண இது இல்ல சார். ஆக்சுவலா அவருடைய ப்ராப்ளமே என்னன்னா, அவர் வந்து என்ன மாதிரி அரசியல் கொண்டு போறாருன்றதுதான் எல்லாருக்குமே ப்ராப்ளம். ஓ, எப்படி என்ன மாதிரி? அவர் தான் லஞ்சம் இல்லாம ஒரு ஊழல் லெட்டர் ஆட்சி தானே கொடுப்பாங்கிறாரு, நல்லாட்சி தானே இது எல்லாமே சொல்லலாம் சார். ஆனா அவருடைய பேக்ரவுண்ட் என்னன்றதுதான் சார் எல்லாருக்குமே பிரச்சனை. இப்ப அவர் வந்து இந்த ஈழத்தமிழ் பிரபாகரன்ற ஒரு வார்த்தையே அது அந்த இதே இங்க வரக்கூடாது சார். ஓகே ஓகே, அந்த கருத்துக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே 7.5 கோடி தமிழ் மக்கள் இருக்கும் போது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு என்ன வேணா பண்ணீங்க, உங்களுடைய பர்சனல் வந்து இப்ப மதிமுக பாருங்க, அவர் எப்போ அந்த பேச்சை விட்டாரோ அதுக்கப்புறம் தான் அவரை வந்து இப்ப ஒரு இதாவே பாக்குறாங்க. அவர் ஃபர்ஸ்ட்ல வந்து அதை தூக்கிட்டு இருந்தவரும் அவருக்கு வந்து ஒண்ணுமே யாருமே சப்போர்ட் பண்ணல. இல்ல, நம்ம அதாவது சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படிங்கறத தாண்டியும் கூட நம்ம முதல்ல தமிழ்நாட்டை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணலாம். ஆமா, நீ ஃபர்ஸ்டிங் வந்து நீங்க தமிழ்நாட்டுல என்ன செய்ய போறீங்க அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, நாங்க வாழ்ற இடத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, கரெக்டா சொல்றீங்க. ஏன்னா ஓட்டு நாங்க போட போறீங்க, 7.5 கோடி மக்கள் தான் போறோம். நீங்க ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தமிழ் மக்கள், எங்களை பார்த்தா தமிழ் மக்களா தெரியலையா? அதனால நீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கிறத முதல்ல சட்ட வரைவுல செஞ்சு காட்டுங்க. திறமையா உள்ள வாங்க, நாளைக்கு தனமா இருந்தாலும் எது பண்ணாலும் முதல்ல உள்ள வந்து சேருங்க. ஆமா, உள்ள வருவதற்கான வழியை வந்து பார்த்து எங்களுக்கு நீங்க முதல்ல பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க அடுத்தவங்கள பாதுகாக்கறத பத்தி பேசலாம் பேசலாம். ஆமா, ஏன்னா அவங்கள பாதுகாக்க இப்போ ஓட்டு. ஏன் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லும் போதே சொல்றேன், நான் திமுக விரும்புறேன் இப்பத்திக்கு அப்படின்னு நான் சொன்ன ரீசன் வந்து என்னன்னா, அவருக்கு அவருடைய தேர்தல் பரப்புரையில பாருங்க, எதை பத்தியும் பேசல, அவர் வந்து ஸ்ட்ரைட்டாவே நான் இதை செய்ய போறேன், எனக்கு இதை பண்ண போறேன், இதுதான் வந்து எல்லாருக்குமே முக்கியம். அதை விட்டு அதை இது பண்ணிட்டு போய் சீமான் அதை சொல்றாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து பேக்ல வந்து அந்த தமிழ் ஈரம் இதை நான் முழுசா இது பண்ணுவேன், மத்தவங்க எல்லாம் யாரும் வரக்கூடாது, இவங்க தான் வரக்கூடாது, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. இந்திய இது ஒரு இந்திய பிரஞ்சையா இருந்துட்டு நீ சொல்லக்கூடாது. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை வந்து தமிழன் ஆள்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு. தமிழ்நாட்டுல நான் இல்லைன்னு சொல்ல சார், தமிழ்நாட்டுல தமிழன் ஆள்றதுல தப்பு கிடையாது. தமிழன் மட்டும்தான் ஆளணும்னா முடியவே முடியாது, அது இந்திய பிரஞ்சையில அந்த இதே கிடையாது சார். இல்ல, அது முடியாதுங்கிறது தப்பாயிடும். அது முடியாதுங்கிறது கான்ஸ்டியூஷனே, ஆமா கான்ஸ்டியூஷனே தப்பாயிடும். அவங்க வந்து அந்த மாதிரி பேசவே கூடாது, இறையாண்மையே போயிடும் சார். ஓகே 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 ஓகே, மக்கள் ஆதரிச்சால் அவங்களை எந்த மாநிலங்கிறது நமக்கு வந்து பெரிய கருத்துக்கள் தேவையில்லை. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க, நான் இத செய்ய போறேன், இந்த மாதிரி நான் பண்றேன், அதே மாதிரி ஃபீல்டுல இருக்கும் போது நாங்க இப்ப இப்படி இந்த இந்த இதெல்லாம் நல்லது பண்ணிருக்கோம், ஒவ்வொரு தொகுதியிலயும் நாங்க வந்து இவ்வளவு நாள் எங்கள்கிட்ட எந்த வசதியும் இல்லாம எல்லா இடத்துக்கும் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்றது வந்து வரணும் சார். இப்ப பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன், சீமானுடைய ஆள் வந்து ஒருத்தர் வந்து அந்த மணல் தடுப்பை வந்து போய் நின்று தடுத்தாரு. அது எலெக்ஷன் பீரியட்ல மட்டும்தான் நடக்குது, அப்படி இருக்கக்கூடாது. கண்டினியூவா இருக்கும் போது மக்கள் மனசுல ஒரு ஓ, நம்ம இத்தனை இடத்துல வந்து இவங்க இந்த வேலை பாக்குறாங்க அப்படின்னு, அதுதான் நான் வந்து கடைசி இதுல வந்து களப்பணி, எப்படி தொண்டர்களுடைய களப்பணி நாட்டுல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி களப்பணி பண்றாங்கன்ற அதுதான் முக்கியம். அதுதான் வந்து நல்ல ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வரும். சரி, அது எப்படி சார்? இப்போ எம்எல்ஏவா ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா, அவரு எப்படி இப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான எம்எல்ஏவே இப்பவே எலெக்ஷன் முடிஞ்சதும் தேர்ந்தெடுத்து நீங்க இப்பல இருந்தே களப்பணி ஆட்டுருங்க, உங்க தொகுதி இதுதான், உங்க தொகுதி இப்ப நீங்க வந்து இப்ப இருந்தே களப்பணி ஆட்டுறி அவங்களுக்கு என்ன குறையோ அதை தீர்த்து வைங்க
அப்படின்னு சொல்லும் போது அவங்கள வந்து மக்கள் ஆதரிப்பாங்க இல்லையா? நிச்சயமா ஆதரிப்பாங்க சார். தொடர்ந்து இப்ப உங்க முகத்தையே கூட தொடர்ந்து வந்து ஒரு வேட்பாளர் பாத்துக்கிட்டே இருக்கும் போது எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு என்ன வரும்? இப்ப அந்த தம்பி அப்பா ஏன்ப்பா நீ வர, நம்ம ஒரு சப்போர்ட் கேட்டா அவருதான் வந்து எல்லாத்துக்கும் நிக்கிறாருப்பா அப்படின்னு வந்து பெண்கள் மனசுல நின்றுடுவாங்க. எல்லாருக்குமே எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க ஒரு பரப்புரை ஏற்பட்டு அவங்க வாய்ப்புகள் அதிகமாயிடும் இல்லைங்களா? ஆமா ஆமா. ஓகே சார், நல்ல கருத்து. பட் இப்ப அடுத்து வந்து இப்ப நம்ம இலவசங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இலவசமே கூடாது சார். இலவசமே இலவசமே மறைமுக லஞ்சம் தானே சார். லஞ்சம் ஒழிக்கிறேன்னு சொல்றவங்களே இலவசம் கொடுத்தா என்ன சார் ஆகும்? ஆனா இலவசம் கொடுப்பது ஒரு கொடுப்பது வந்து கீழ் அதாவது கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது உதவியா இருக்குதுன்னு ஒரு சாரார் கருத்து சொல்றாங்களே. என்ன உதவியா இருக்கு? இப்போ எவ்வளவு தராங்க? ஒரு 2500 ரூபா வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? இல்ல அது ஓகே. இப்போ டிவி கொடுத்தாங்க, அதனாலதான் வந்து எல்லாரும் வீட்டுக்கும் டிவி போய் சேர்ந்தது. இது வந்து அந்த டிவி எப்படி இருந்தது? எல்லாம் டிவி கொடுத்தாங்க, எல்லாமே பண்ண எத்தனை வருஷம் வச்சிருந்தாங்க அதை? அப்படிதான் எல்லா இலவசங்களுமே குவாலிட்டியா கொடுக்கல இல்லையா? முடியாதே. எப்படி சார் தமிழ்நாடு ஃபுல்லா இப்ப 6 கோடி பேருக்கு எப்படி சார் நீங்க குவாலிட்டியா கொடுக்கணும்னா இந்தியாவே திவாலா, தமிழ்நாடே திவாலா ஆயிடும் சார். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நான் ஒரு பிரீத்தி மிக்சி வாங்கினேன், அந்த மிக்சியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் ஆச்சு, இன்னும் நின்னு உழைக்குது. ஆமா. ஆனா இப்ப இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து தரம் குறைவா இருக்கிறதுனால என்னவோ தெரியல சார். முடியாது, அப்படிதான் கமர்சியலா தான் இப்ப அதுக்கு உண்டான மாதிரிதான் அவங்க கேட்பாங்க. இப்ப லேப்டாப் கொடுக்குறாங்க, லேப்டாப் எப்படி இருக்குது, என்ன வெர்ஷன் இருக்காது, பெட்ரோல் டீசல் ஒன்றிணைஞ்சது, டீசல் விலை ஏறும்போது டிரான்ஸ்போர்ட் அதிகமாகும், டிரான்ஸ்போர்ட் அதிகமானா நம்ம பொருள் விலை ஏறும். ஆமா. இது இப்ப நம்ம பெட்ரோல் விலை குறைக்கும் போது நமக்கு வந்து அது இதாயிடு இல்லைங்களா? எல்லாமே சாத்தியம் உண்டு சார், எல்லாத்துக்குமே வழி இருக்கு சார். ஆமா, ஒரே ஒரு சிம்பிள் உதாரணம் சொன்னா, ஒரு 100 அடி ரோடு போடுறதுக்கு நியாயமா எவ்வளவு செலவுன்றது எல்லாருக்குமே தெரியும். தெரியும் தெரியும். ஓகேங்களா? ஆனா எவ்வளவு அவங்க பில்லிங் பண்றாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் எப்படி திவால் ஆகுதுன்னா அதிகபட்சமான விலை விலை. ஆமா, இதே ஒரு டியூப்லைட் லைட் பர்ச்சேஸ் எதா இருந்தாலும் அதே மாதிரி தானே, கூடுதல் விலை. ஆமா, எந்த கட்சி வந்தா ஏன் கவர்மெண்ட்டுக்கு கம்மியா கிடைக்கணும்? ஃப்ரீயா கொடுக்கறதுல வந்து ஒரு 500 ரூபா 1500 ரூபா பொருளை 800 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கும் போது இதா நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு தெரு விளக்கு கொடுக்கும் போது அதுக்கு விலை ஜாஸ்தியா போட்டா எப்படி சார்? எங்க போகுது அது பணம்? இப்ப மின்சாரம் தான், மின்சார கட்டணம் 150 யூனிட் வரைக்கும் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி. ஆமா சார், அது நல்லது சார். அது தப்பு இல்லை கண்டிப்பா, ஏன்னா எல்லாரோட அத்தியாவசிய தேவை அது, அது பண்றதுல தப்பு இல்ல இல்லையா? தப்பு கிடையாது. ஆமா, தப்பு கிடையாது. மற்றபடிக்கு இந்த கூடுதல் இவருதுல சீமான்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான் சார். அதாவது கல்வி, டாக்டர் என்னது, இலவச கல்வி, இலவச கல்வி, இலவச மருத்துவம், அதாவது மக்களுக்கு முக்கியமா கிடைக்க இலவச குடிநீர், குடிநீர் தேவையானது வந்து அடிப்படை தேவை. இதுதான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு கவுன்சிலரோ செய்ய வேண்டிய டியூட்டியே அதான் சார், மக்களுக்கு நியாயமா. மற்ற விஷயத்துல எதுவுமே அவங்களுக்கு பவரே கிடையாது சார். இது வந்து நாளடைவுல நாமளே தூக்குனது தான் இதெல்லாம். விவசாயத்துக்கு நான் கார்பன் இதை எடுப்பேன் அதை எடுப்பேன்றத விட்டுட்டு ஒரு நல்ல அந்த இடத்துல ஏன் எதனால கவர்மெண்ட் வந்து யோசிக்கிறான், நீ தரிசா ஏன் போட்டு வைக்கிற? ஓகே ஓகே, ரைட் ரைட் ரைட். அதுக்கு என்ன ரீசன்? கரெக்டா கால்வாய் கரெக்டா இல்ல, தண்ணி ஏரி இதெல்லாம் வந்து தூர் கரெக்டா வரல, அது எல்லாம் தண்ணி ஃபுல்லா இருந்தா இப்ப விவசாயம் பண்றோம் விவசாயம் பண்ணிட்டு போவான்ல? முதல்ல கூட ஒரு கருத்து சொன்னோம், இப்ப வந்து ஒரு இப்ப முன்னாடி இருந்த ஆட்சியில ஒரு 4 லட்சம் கோடியா கடன் இருந்த போது, இப்ப ஒரு 2000 ஆண்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு தரிசு நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் இருந்தது. ஜெயலலிதாவே தேர்தல் அளிக்கிற 25 லட்சம் ஏக்கர் நான் விவசாய நிலத்தை உருவாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 25 லட்சம் தரிசு நிலம் இருக்கிறதுனாலதான் அதை சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
சீமானோட கருத்துக்கள் பிரகாரம் பாக்கும்போது மறுபடியும் பாருங்க அந்த மாதிரி ஏன் சார் யோசிக்கிறீங்க நீங்க அந்த மாதிரியே யோசிக்க வேணாம் சார். ஒரு விவசாயி ஒரு விவசாயி ஏன் விவசாயம் பண்ண மாட்டேங்கிறான்? ரேட் மட்டும் கிடைக்கிறது மட்டும் கிடையாது சார், அவனுக்கு எந்த வசதியுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே அவன் காசை கொடுக்கணும்னா எப்படி விவசாயம் பண்றது? எல்லாத்துக்கும் கொடுத்து விவசாயம் பண்ணினாலும் சுனாமி இந்த மாதிரி பேரலைகள்ல வந்து அது பாதிக்குது. சுனாமி பேரலை எப்ப சார் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது சார்? நம்ம மக்களோட பேரலை தான் சார் ஜாஸ்தியா இருக்குது விவசாயிக்கு. இல்ல சார், இப்ப சமீபத்துல ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி வந்து நான் நெல் நட்டுருந்தேன், எனக்கு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணியும் வந்து எல்லாமே இந்த லாஸ்டா வந்து புயல்ல வந்து எனக்கு பாதிச்சிருச்சு, நிவாரணமே எனக்கு கிடைக்கல, அதனால வந்து மாரடைப்பு. நிவாரணம் கிடைக்கல, நிவாரணம் கிடைக்கலன்னு சொல்றதை விட என்ன, விவசாயிகள் கிட்ட ஒற்றுமை இல்ல சார். அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா, விவசாயத்துல வந்து எல்லா சிறு விவசாயி 1 ஏக்கர் 2 ஏக்கர். இப்ப பஞ்சாப்ல வந்து இவ்வளவு இதா வந்து இப்ப அவங்க போராடுறதுக்கு ரீசன் வந்து அவங்க பெரு விவசாயிகள் பொருளாதார ரீதியா இருக்குது, அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்குது, அவங்களால பண்ண முடியுது. சிறு விவசாயிகள் அவங்களால பண்ண முடியல. நம்மளால, நம்ம விவசாயிகள் முடிஞ்ச வரைக்கும் போனாங்க, பச்சை துணி கட்டினாங்க, கோமணம் கட்டினாங்க, எலிக்கறி தின்னாங்க, எல்லாம் பாத்துட்டு விவசாயிகள் பாதி வந்து தலைவலிக்கு இது மட்டும் கொடுக்கும். நம்ம விவசாயிகளுக்கு வந்து முதல்ல தண்ணி அடிக்க கத்து கொடுத்துட்டாங்க, மறுபடியும் அவங்கள வந்து எதுவும் பண்ண விடாம போயிட்டாங்க. முக்கியமான கருத்து கேட்க மறந்துட்டேன். இப்போ நீங்க சொல்றீங்க திமுக பரவாயில்ல சாருங்க, திமுக வந்து இந்த தேர்தல் அறிக்கையில அந்த டாஸ்மாக க்ளோஸ் பண்றது பத்தி எதுவுமே சொல்லல அப்படிங்கறது நிறைய பேரோட கருத்தா இருக்குது. சொல்ல முடியாது சார், போன முறை சொன்னாங்களே முதல் டாஸ்மாக் இல்ல சார். ஆமா சார், நீங்க யாருமே சொல்ல முடியாது சார். சீமான் வந்தா கூட எடுக்க முடியாது சார் இப்போதைக்கு. ஆனா அவரு வந்து நான் வந்து இதை நான் எடுக்கல மாற்றா, உங்களுக்கு வந்து தென்னம்பாளையும் பணம்பாளையும் ரெடி பண்ணிட்டு எதுங்க சார்? இப்ப அவரு வந்து நான் இதுக்கு வந்து மாற்றா தென்னை மரத்துல இருந்து பால் இறக்கி நான் கொடுக்குறேன், அதே மாதிரி பனை மரத்துல இருந்து பதனியா இறக்கி நான் கொடுக்குறேன், இதை பயன்படுத்திட்டு ஆரோக்கியமான பானம், என் பாட்டன் தாத்தா எல்லாம் அதை தான் குடிச்சிட்டு ஆரோக்கியமா இருந்தாங்க, அது வந்து ஆரோக்கியமான பானத்தை சாப்பிடுறது தப்பு கிடையாது, அதுல வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாருக்குமே. எல்லாமே கரெக்ட் தான் சார். இன்னைக்கு எத்தனை பேர் சார் கல்லு கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்க? மறுபடியும் பழைய இதுக்கு தானே சார் போறாரு அவரு. அப்ப அது பண்ண முடியாதுன்றத ஒத்துக்கிறாரு இல்லைங்க சார்? அவரும் ஒத்துக்கிறாருன்னு சொல்லல, ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு இயற்கை பானம் ஒண்ணு, நம்ம மக்களை உடனடியா வெளியே கொண்டு வரவும் வேணாம், ரெண்டு பனை மரங்களை நம்ம நிறைய வளர்க்கறோம். நான் இல்லைன்னு சொல்ல சார், நல்லதுதான் சார். அதுக்கே அந்த கல்லு இறக்கணும்ன்றத பேசுவானே என்ன ஆகிற போது? அது போல நம்ம வந்து தமிழகத்துல நீங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, ஒரு அன்பான ஒரு அராஜகம் செய்யுங்க, தப்பு கிடையாது, அன்பா எங்களை வந்து சார் நல்லது நடக்கணும்னா ஒரு சில ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுத்துதான் சார் அவனு எடுத்துதான். ஆமா முழுமையாவே நிறுத்திடலாம் இத அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா நிறுத்தணும் சார். அந்த மாதிரி நிறுத்தினா மக்கள்கிட்ட நல்ல பண வசதி கிடைச்சிடும். ஓகே சார், ஓகே.